Amen. Hallelujah. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்றைக்கும் இந்த லைவ்ல இணைந்து உங்களோடு இணைந்து ஆராதிக்க தேவன் செய்த கிருபைக்காய் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. விசேஷித்த விதமா இந்த ஏப்ரல் மாதத்தில் கடைசி நாளில தேவனோடு இணைந்து ஆராதிக்க நம்ம எல்லாரும் தேவ பிள்ளைகள் எல்லாம் அப்பாவோடு நம்ம அப்பாவுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. இணைந்து தேவனை ஆராதிக்க இந்த நேரத்தில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இம்மட்டு முதவினை எபினேசர் இனியும் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல ஹல்லேலூயா மகிழ்ச்சியோடு கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தினபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் நம் கண்களை மூடி செபித்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் கடந்து வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ மக்களுக்கு இல்லாத சிலாக்கியத்தை பாக்கியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே தேவ ஜனங்களாய் இணைந்து நாங்கள் எல்லாரும் ஒருமித்து உம்முடைய நாமத்தை கூடி ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை உடைத்து தேவ ஜனங்களை கொண்டு வாங்க நாங்கள் எல்லாரும் இணைந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த தேவ பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்துல எங்களுடைய இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவரே. வர இருக்கிற இணை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே விசேஷித்த விதமாய் ஆராதனையும் ஆண்டவரே கர்த்தாவே செய்தி வேளையும் ஜப வேளையும் எங்களுக்கு விசேஷித்த விதமாய் ஆசீர்வதித்தாரும். தேவனுடைய அக்னி தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக ராஜா. உம்முடைய கரத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கிருபையின் செட்டைக்குள்ளாய் மூடி மறைத்து நீர் வழி நடத்த முழுவதும் கண்ட்ரோல் பண்ணி நடத்துவீராக ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you all. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொடிய சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து நம்மை சுற்றி இருந்தாலும் நாம் தேவனை அதன் மத்தியில் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய விடுதலை நம்மை கொண்டு நம்முடைய தேசங்களில் நம்முடைய குடும்பங்களில அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரண தெய்வம் அல்லங்க. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் எல் ஷடாய். எல் ஷடாய். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவன் பாருங்க, திரும்பி பாருங்க, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கண்ணீரோடு ஆண்டவர் எப்படி எல்லாம் நம்மளை பாதுகாத்தார், நம்ம குடும்பத்தை எப்படி எல்லாம் பாதுகாத்தார், நடத்தினார், தூக்கினார், நிறுத்தினார் கண்மலையின் மேல. இதெல்லாம் நினைச்சு நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை உங்க குடும்பத்துல வரும் மாதத்துல நிரந்தரமா நிரந்தரமா நீங்க எல்லா இடங்களிலும் நீங்க எதில் எங்கெல்லாம் போறீங்களோ எதெல்லாம் தொடறீங்களோ எதெல்லாம் செய்றீங்களோ அங்கெல்லாம் தேவ மகிமை இருக்கும். ஹல்லேலூயா. அந்த மே மாதத்துல கர்த்தர் அந்த அபிஷேகத்தோடு நம்ம இந்த மே மாதத்திற்குள் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ் எஸ் ஆமென். ஆமென். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதை. ஆமென். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதை. கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதை. கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மதுரமாய் மாற்றின தேவன் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் மாற செய்த தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. எஸ் தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ் எஸ் ஆமென் ஆமென். மாறாவின் கசப்பை மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே. மதுரமான வாழ்வை
ஒன்றுமில்லையே
ஐயோ எல்லாமே என்ன செய்யறது ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கதே இல்லங்க என் தேவன் ஒரு மாற்றத்தை ஓம் மூலமாய் தேவனுடைய அபிஷேகம் தேவ தேசங்கள் மேல இறங்கி தேவ ஜனத்தினுடா இறங்கி ஜனங்கள் மத்தியில கர்த்தர் பெரிய விடுதலை மாற்றங்களை நிச்சயமா உருவாக்க போறாரு அவர் நீதியை வெளிப்படுத்தி மட்டும் அவர் அமர்ந்திருக்க மாட்டார் ஹalleluya நம்முடைய தேவன் யெகோவா சிக்கேனு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஆமென் ஆண்டவரே எங்களுக்கு நீதியை வெளிப்படுத்த செய்ய போகிற யெகோவா சிக்கேனு ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அப்படியே நாம் ஆராதிப்போமா நிச்சயமாக நம்முடைய தேசம் விடுதலை அடைய போகிறது ஆமென் இயேசுவின் தேசமாய் கர்த்தர் மாற்ற போகிறார் உங்களுடைய வீட்டை இயேசுவின் வீடாய் மாற போகிறது அதில் ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிக்கப்பட செய்ய போகிறது கடைசி காலம் இந்த கடைசி காலத்தில் ரட்சிக்கப்பட யார் யார் ஹalleluya கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார் எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்க போறாரு எல்லாரையும் அடிமையிலிருந்து விடுதலையாக்க போகிறார் நம்முடைய தேசத்தை விடுதலையாக்க போகிறார் ஆமென் சொல்றங்க அப்படியே தேவனை ஆராதிப்போம் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க எஸ் எஸ் ஆமென் ஆமென் தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் Hey!
Need
ஹalleluya இந்த லைவ்ல யாரெல்லாம் நின்றுக்கிறீங்களோ நின்றுக்கிறோம் ஹalleluya கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்கள் மகிமையான காரியங்கள் ஓ இது எப்படி நடந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு துக்கங்கள் ஒருவேளை சூழ்நிலைகள் ஒருவேளை எதிர்மறையா இருக்கலாம் துக்கங்கள் வந்திருக்கலாம் சோர்வுகள் இருக்கலாம் ஆனால் இந்த தேவன் அவற்றின் மத்தியில உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார் அவற்றின் மத்தியில உங்களை ஹalleluya பலப்படுத்தி உங்களுடைய தேவன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த போகிறார் ஹalleluya எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க thank you holy spirit அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சர்வ வல்லமுள்ள காரியங்களை செய்ய போகிறார் Holy Master, thank you, Holy Host. We praise you, we honor you, Lord Jesus. Nangloitrumile, yengappa nadathi kundrupinge daddy. Parishuddhaaviyana unda aaradhane ninga nadathi kundrupinge. Thagappane indrikku ninga thechi kundrupinge makkale. Vidudhai koduthu kundrupinge nandri daddy. Anegarude vaalkaiyile arpadangalai magizhchiyum sandoshathaiyum samadhanathaiyum oru nambikkaiyum oru viswasathaiyum perukkathaiyum koduthu நாம் தேவ செய்திக்காய் கடந்து செல்ல போகிறோம் ஹalleluya இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அருமையான தேவனுடைய ஜனமே and this day we are going to see about our lord jesus christ அவர் இரக்கமுள்ள தேவன் ஹalleluya he is the god who gives mercy to all அவர் இரக்கமுள்ள தேவன் அது மட்டுமல்ல தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் he is the merciful god தீங்கு நமக்கு முன்பதாக இருக்கிறது என்றால் அந்த தீங்கு நமக்கு வருகிறதற்கு முன்பதாகவே கடந்து வந்து அதை முற்றிலும் முறியடிக்கிற தேவன் when there is a distress in our life he comes and he removes it from our life என்ன சொல்லுகிறது என்றால் In Psalms chapter 103 verse 8 it says that the Lord is merciful and gracious slow to anger and abounding in mercy கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவன் ஹalleluya ஹalleluya அந்த இடத்துல பார்க்கிறோம் இரக்கமுள்ள தேவன் we see that it is merciful god அந்த மூன்றாவது நான்காவது வசனத்தை படித்து பாருங்கள் when we read the words 3 and 4 உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து who forgives all your iniquities உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி who heals all your diseases உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு who redeems your life from destruction உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற தேவன் who crowns you with loving kindness and tender mercy நம்முடைய தேவன் அழிக்கிற தேவன் அல்ல our god is the one is not the one who destroys us தேவன் அந்த அழிவிலிருந்து மீட்டுக் கொள்ளுகிற தேவன் நம்முடைய தேவன் he is the god who rescues us from our distress நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு எதிராய் நம்முடைய தேசங்களுக்கு எதிராய் இருக்கிற நோய்களை எல்லாம் ஜனங்களை விட்டு மாற்றி விடுதலை கொடுக்கிற தேவன் he is the one who forgives our iniquities and delivers us from all our problems அருமையான தேவனுடைய ஜனமே இன்றைக்கு நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நீங்கள் நன்றாக
அறிந்து கொள்ள வேண்டும். My dear brothers and sisters, today we should know that our Lord Jesus Christ is more merciful God. நம்முடைய தேவன் மனிதன் மேல் மிகவும் இரக்கமுள்ளவராய் இருக்கிற தேவன். He is more merciful towards the humans. யான் தெரியுமா? அவருடைய சாயலாய் நம்மை படைத்திருக்கிறதனால. Do you know what is the reason? Because he created in his form. ஏனென்றால் அவருடைய ஆவியை நம்முடைய சுவாசத்தில் வைத்திருக்கிறபடியால. He gave his breath in our soul. அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு வைத்திருக்கிறதனால நம்ம மேல பயங்கரமான ஒரு இரக்கத்தை காண்பிக்கிற தேவன். Because he redeemed us from our sins with his own blood. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா, ஒன்றே ஒன்று, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், இரங்குகிற தேவன். What should we do to get mercy from God? We should humble ourselves. நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி தேடும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தை கண்டு, நம்முடைய தாழ்மையை கண்டு கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவன். When we humble before the Lord and he sees our heart and he gives mercy to us. இன்றைக்கு நம்ம பார்க்கிற இந்த இந்திய தேசத்தில் எதிர்மறையான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கொரோனா தாக்கங்கள் ஒரு பக்கம், தேசங்களில் தேவையற்ற காரியங்கள் மக்களை பீதிப்படுத்துகிற பயப்படுத்துகிற சூழல்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We in our country India we see many situations. Hallelujah. யோனாவை கர்த்தர் நினிவேக்கு கடந்து சென்று அங்கு பிரசவிக்கும்படி நினிவேயுடைய அந்த மக்களின் அந்த சாபத்தீடான காரியங்கள் அருவறுப்புகள் தேவ சமூகத்தில் வந்து தேவன் அதை நினைத்தரலி அந்த நினிவேயை அழிக்கும்படி அங்கு என்ன செய்ய போகிறார், திட்டம் பண்ணி இருக்கிறார். God said to Jonah, go to Nineveh and say to everyone that God is going to destroy this country. அந்த நினிவேக்கு எதிராக நின்று பிரசங்கம் பண்ணும் என்று சொல்லி அந்த யோனாவை அனுப்பி வைக்கிறார், சொல்லுகிறார். God said that to Jonah, go and say to the people that he is going to destroy the country. ஆனால் நினிவேக்கு அந்த யோனா போகாதபடி அவன் தர்சீசுக்கு கடந்து செல்கிறான். But Jonah did not go to Nineveh. Instead, he went to Tarshish. And the Tarshish, avan kadandu sendranal avan pona kappalle avan migavum oru keelkaatchai kathar varapani angu moolgira soonilaiyil andha boat nu moolgira soonilaiyil kaanapadugirathu. As he went to Tarshish in the boat, there was a storm and the boat was about to sink. அங்க இருக்கிற மனிதர்கள் ஏன் இப்படி நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அங்க சீட்டு போட்டு பார்ப்போம் என்று சொன்ன பொழுது, யோனாவுடைய தலையின் மேல் அந்த பேருக்கு சீட்டு விழுந்தது. Everyone were inquiring about what was the reason to this situation and they put sheets saying that to whom the sheets is coming, they are the one who is reason for this. அங்கு மீனா அதற்கு முன்பதாகவே அங்கு ஒரு மீனை கர்த்தர் கட்டளையிட்டு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த யோனா அந்த மீனுடைய யோனாவை அந்த மீன் விழுங்கிற்று. யோனா மூன்று நாள் அந்த என்ன செய்தான், அந்த மீனின் வயிற்றில் இருந்தான் என்று பார்க்கிறோம். Before that it's of God prepared a fish in the sea and when Jonah was thrown into the water the fish swallowed him and he was in the stomach belly of the fish for 3 days. அங்கிருந்து விண்ணப்பம் பண்ணுகிறான், ஆண்டவரே நான் இருளுக்குள்ள இருக்கிறேன், கடற்பாசி என்னை சுற்றி இருக்கிறது என்று சொல்லி அங்கிருந்து விண்ணப்பம் பண்ணுகிறான். From there he cries and prays to the Lord. ஆனால் மீனுக்கு கர்த்தர் மீண்டும் கட்டளை இடுகிறார், நீ போய் அவனை என்ன செய், கரையிலே அப்படியே கக்கி விடு என்று ஓமிட் பண்ணி விட்டது. Hallelujah. Then the Lord says to that fish, go and
vomit in the land so that Jonah will get away from that belly. அங்க சென்று அங்க என்ன செய்கிறான் இவன் என்ன செய்கிறான் அந்த நினிவே பட்டணம் மகா பெரிய நகரம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். Hallelujah. After that we see that Nineveh is a great city. அங்க மூன்று நாள் பிரயாண விசாரமாய் கடந்து சென்று நினிவேக்கு எதிராக இந்த தேசத்தை இந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்க போகிறார் என்று சொல்லி பிரசங்கித்தான். He goes on a 3 days journey to Nineveh and he preaches that God is going to destroy this country. அங்க நடந்தது பாருங்க யோனா எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல எல்லாரும் உபவாசித்து தாழ்த்தி ராஜா முதல் விலங்குகள் மிருகங்கள் எல்லாமே உபவாசித்து தேவனை நோக்கி தேட ஆரம்பித்தார்கள். Hallelujah. Jonah chapter 3 verse 5 it says that everyone who heard the heard what Jonah said they put on the sackcloth and sat on the ashes and cried Amen. To the Lord. Amen. அவர்கள் அழுது ராஜா சொல்றாரு மிருகங்களுக்கு என்ன கொடுக்க கூடாது தண்ணீர் கொடுக்க கூடாது நம் தேவ சமூகத்தில் ஒருவேளை கர்த்தர் என்ன செய்தார் மனம் இறங்கி நமக்கு இந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார் இந்த தீங்கு நம்ம இந்த தேசத்தின் மேல் வராதபடி பாதுகாப்பார் என்று சொல்லி அவர்கள் உடைந்து மிகவும் தாழ்த்தி தேவ சமூகத்தில் இரக்கத்திற்கு அனுக்கிறாங்க உபவாசித்து. The king of Nineveh said to everyone you shall not feed the flocks or any cattle you shouldn't make them drink any water and everyone should fast and they should pray to the Lord so that the Lord will get the Lord will show mercy on us. Hallelujah. Hallelujah. நம்முடைய வேதாகமத்தில் மிருகங்கள் உபவாசித்தது இந்த யோனா புத்தகத்தில தான் ரொம்ப ஒரு wonderful things. Hallelujah. In our Bible the even the cattle had been fasting it is written in Jonah chapter 3 இதை கண்டவுடனே கர்த்தருடைய இருதயத்தில் அந்த தீங்கு என்ன செய்து அப்படியே கர்த்தர் இரக்கமுள்ளவராய் அந்த நினிவே பட்டணத்தை என்ன செய்கிறார் அழிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற அந்த நினிவே கர்த்தர் மாற்றி அந்த நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்களை ரட்சித்தார் அழிவிலிருந்து விலக்கி மீட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். When God saw their works God had compassion on them and he redeemed them from the destruction. Hallelujah. Hallelujah. பெரிய அழிவிலிருந்து அந்த நினிவே பட்டணத்தை இந்த நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இரக்கம் உள்ளவராக இருந்து அந்த நினிவே பட்டணத்தாரை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். He redeemed everyone from the great destruction. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சாபங்கள் பாவங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம். Maybe the sins might be in your family. ஐயோ என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த பாவத்தினால அந்த வேதனையா என்று சொல்லி கூட நீங்க கேட்கலாம். Maybe you might be saying that due to my sin I am suffering like this. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவனிடத்தில் இப்படி திரும்புவீர்கள் என்றால் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து கதறுவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இரக்கத்தை அவர் காண்பிக்க போகிறார். But when you come to the Lord Jesus he will surely give you mercy. நம்மை அழிக்கிற தேவன் அல்ல. Hallelujah. He is not the one who destroys us. நம்மை வாழ வைக்கிற தெய்வம் நம்முடைய இயேசு. He is the one who makes us live. தேசங்களை அழிக்கிறவர் அல்ல தேசத்தை கட்டுகிற தேவன் வாழ வைக்கிற தேவன் மக்களை. He is not the one who destroys a country. He is the one who rebuilds the country. பாழானவைகளை எடுத்து கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். He is the one who rebuilds the broken one. Hallelujah. 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 ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய தேசத்திற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். My dear brothers and sisters when we humble in front of our Lord Jesus he will show mercy to us he will give mercy to our nation to our family members each and every one. Hallelujah. Hallelujah. அவருடைய இரக்கம் எவ்வளவு இருக்கிறதா how much is his mercy. அவருடைய வேத சொல்லி இருக்கிறது ஆயிரம் தலைமுறைகளுக்கு அவர் இரக்கத்தை காண்பிக்கிற தேவன். He is merciful to thousands of generations. அவ்வளவு ஒரு பெரிய ஒரு அன்பு உள்ள தெய்வங்க நம்முடைய தேவன். That much he is the one who loves us. Hallelujah. 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 இன்றைக்கு உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் இரக்கத்தை வெளிப்படுத்த போகிறார். Today also God is going to give mercy in your உங்களை அழிவிலிருந்து அவர் மீட்க போகிறார். He is going to redeem you from your problems. உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் ஒரு முடி சூட்ட போகிறார். He is going to bless you. Hallelujah. 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 தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது நம்முடைய குடும்பத்திற்கு அவர் இரக்கத்தை கட்டளையிடுவார். When we humble ourselves to the Lord, he will give mercy to us. அவருடைய இரக்கத்துக்கு முன்பதாக
சாபங்கள் பாவங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லங்க எல்லாமே அழிந்து போகும் before his mercy there the sins are nothing hallelujah 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 உங்க தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அவருடைய இரக்கத்தால் bless your generations with his mercy உங்க தலைமுறைகளை ஆயிரம் தலைமுறைகளுக்கு உங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்க போகிறார் he will bless thousands of your generations hallelujah 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 உங்க வாழ்க்கையில உபவாசமும் ஜெபமும் தேவ சமுத்திரமே தாழ்த்தும் போது நிச்சயமாக நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் when we fast and we pray and we humble in front of our Lord Jesus God will give mercy in our family to our nation and to everyone இன்னொரு காரியத்தை நாம இன்னொரு பகுதி பார்க்கலாம் now we are going to see the second thing எஸ்தர் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது in Esther chapter 4 14 to 16 அங்கு பார்க்கும் போது எஸ்தர் என்ற ராஜாத்தியை பார்க்கிறோம் we see that Esther அங்கு சூசான் அரண்மனையில யூதர்களை அழிக்கும்படி அங்க ஒரு திட்டம் ஆமானால் ஏற்படுத்து அங்க தீர்மானம் பண்ணி கொண்டிருக்காங்க in Susan there is a law coming to destroy all the Jews இதை மொர்தகாய் அறிந்து என்ன செய்றானால் எஸ்தருக்கு இதை அறிவிக்கிறான் when Mordecai comes to know that he tells to queen Esther Esther உடனே சொல்லுகிறாள் மொர்தகாய் இடத்துல சொல்லி அனுப்புகிறாள் ஐயோ இப்படி ஒரு லா இருக்குது ஒரு தவறாத சட்டம் இருக்குது 30 நாள் வரைக்கும் யாருமே ராஜா பக்கத்துல போக கூடாது அப்படி போவோம் என்றால் அது என்னது அது ஒரு தவறாத சட்டம் இருக்குது அங்க போக முடியாது என்று சொல்லி பொச்சுங்கோலை அவன் காட்ட மாட்டான் என்று சொல்லி அங்க ஒரு தவறாத சட்டம் இருக்குது என்று தன்னுடைய சித்தப்பாவாகிய மொர்தகாய்க்கு சொல்லி விடுகிறாள் when Esther hears it she says to Mordecai oh I can't go now for 30 days no one should meet the king and it is not and it is against the law to meet the king hallelujah hallelujah அந்த நேரத்துல எஸ்தர் சொல்றாங்க ஓகே என்ன சொல்றாங்க தெரியுமா அவர்கள் யோசனை பண்றாங்க ஒருவே நாங்கள் நம்ம என்ன செய்வோம் எல்லாரும் இணைந்து மொர்தகாயிடத்துல நீங்களும் உபவாசம் பண்ணுங்க நானும் என்னுடைய தோழிகளும் 3 நாட்கள் என்ன செய்றோம் உபவாசிக்கிறோம் அதன் பிற்பாடு அவருடைய உயிரை கூட பணம் சொல்றான் நான் செத்தாலும் சாகுறேன் இந்த சட்டத்தை மீறி நான் போறேன் என் அப்பன் இயேசு கிறிஸ்து உதவி செய்வார் என்று சொல்லி உபவாசித்து விட்டு தன்னுடைய அந்த கணவனாகிய அந்த ராஜாவிடத்தில் பேசும்படி அவள் கடந்து செல்கிறாள் says to Mordecai that go gather all the Jews and fast I and my servants will also fast for 3 days and I will go to the king and I will talk for, talk about this issue பாருங்க அந்த உபவாசம் முடித்து போன உடனே இங்க முதல் அற்புதம் என்னன்னா அந்த ராஜா அந்த தவறாத ஒரு சட்டத்தின் மத்தியிலும் அவள் கடந்து செல்லும் பொழுது அந்த ஜெபத்திலும் உபவாசத்தினாலும் கிடைக்கிற முதல் பலன் அவன் பொற்சொங்கோலை நீட்டினான் என்று பார்க்கிறோம் after the fasting when she went to meet the king we see a thing that there was mercy on the king's eyes and he showed the scepter on towards the queen முதலாவது அரசனுடைய அந்த ராஜாவுடைய கண்களில் தயை கிடைத்தது first he she got mercy in the king's eyes அதன் பிற்பாடு அந்த ஆமான் மொர்தகாய்க்கு விரோதமாக எடுத்து வைத்து வைக்கப்பட்ட அந்த தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்க வந்தது when the Haman had planned for killing Mordecai even when she said about this that the king also showed mercy towards the queen and he removed the plot for killing Mordecai hallelujah hallelujah Mordecai அதே இடத்துல ஆமான்ட இடத்திலே உயர்த்தி வைத்தார் on that same place the king promoted the Mordecai ஒரு ஜெபம் ஒரு உபவாசத்தின் நிமித்தம் பாருங்க அந்த யூத குலம் முழுவதையும் கர்த்தர் என்ன செய்தார் அழிவிலிருந்து விலக்கி பகதரின் கையிலிருந்து விலக்கி மீட்டு ரட்சித்தார் என்று பார்க்கிறோம் due to fasting we see that God had delivered all the Jews from the destruction hallelujah hallelujah ஜெபத்தினால நம் தேவ சமுத்திரமே தாழ்த்தும் பொழுது அவருடைய இரக்கம் பாருங்க சட்டங்களை மாற்றுகிறது when we pray to the Lord and humble ourselves God will make a miracle he will change all the rules hallelujah hallelujah யாரை அழிக்க வேண்டும் என்று நினைத்த அதே நாளிலே அங்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் யூதர்களுக்கு உண்டாக செய்தார் கர்த்தர் on the same day where they decided to kill the Jews on the same day they were celebrating a feast காரியம் எல்லாமே மாறுதலா நடக்கிறது all the things were changed
ஒரே ஒரு மனிதன் மொர்தகாய் எஸ்தர் அவருடைய தோழிமார்களுடைய உபவாசமும் ஜெபமும் அவ்வளவு பவர்ஃபுல்ங்க the reason was the fasting of Mordecai Esther and their servants இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய ஜெபமும் உபவாசமும் நம்முடைய தேசத்தை அசைக்க போகிறது even your prayers your fasting is going to change all the thing in our nation நம்முடைய தேசத்துல ஒருவேளை எதிர்மறையான காரியங்கள் நமக்கு முன்பதான் நடந்து கொண்டிருக்கலாம் many things might be going upside down in our nations எப்படியாக இந்த எஸ்தர் மூலமா இந்த ஜெபத்தின் மூலமா சட்டத்திட்டத்தை கர்த்தர் மாற்ற செய்தாரோ like how the God changed the plans due to Esther's fasting யூதர்களை அழிக்க நினைத்த அந்த மக்களை கர்த்தர் எப்படியாய் அழிவிலிருந்து விலக்கி விட்டாரோ like how he changed the plans about killing the Jews நம்முடைய தேசங்களை உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்வார் அழிவிலிருந்து உங்களை மீட்டு உங்களை வாழ வைக்கிற தேவன் ஹalleluya same like that God is going to deliver us from our destruction and he is going to make us live ஒன்றே ஒன்று தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுத்து தாழ்மைப்படுத்தி நீங்கள் ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் இருப்பீர்கள் என்றார் the only one thing is that just humble ourselves and pray to the Lord நிச்சயமாக என் தேவன் இரக்கமுள்ளவராய் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் உங்கள் மத்தியில் கடந்து வந்து உங்களை வாழ வைப்பார் ஹalleluya surely god will show merciful and he will make us live இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நம்முடைய தேசத்தில் கர்த்தர் மாறுதலை உண்டாக்க செய்ய போகிறார் today i am saying that god is going to make a change in our nation இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் இரக்கத்தை காண்பிக்க போகிறார் changes உண்டாக போகிறது he is going to make changes in your families உங்களுடைய சாப கட்டுகளை உங்களுடைய பாவ கட்டுகளை கர்த்தர் உடைக்க போகிறார் all your sins are going to be removed உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் மத்தியில் உங்கள் தலையை உயர்த்த போகிறார் he is going to raise your head உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிறார்களோ அவர்கள் மத்தியில் உங்கள் தலையை அவர் உயர்த்த போகிறார் who is against you between them god is going to raise your head யூதர்களுக்கு எதிராக எழுந்த பகைஞரை கர்த்தர் முறியடித்தது போல உங்களுக்கு எதிராக தேவ ஜனத்துக்கு எதிராக தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை முறியடிப்பார் he will destroy all the enemies who are coming against you Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many people are believing? நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். Our Lord is merciful God. அவர் கோபித்தாலும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். Even if he angers, he is merciful God. அவருடைய கோபம் ஒரு நிமிடம் அவருடைய வாழ்வோடு அவருடைய சாந்தம் அவருடைய இரக்கம் நீடிய வாழ்வு. His anger is for a minute, but his love his mercy for mercy is for lifetime ஆயிரம் தலைமுறைகளுக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவன் he is the one who shows mercy to thousands of generations ஹalleluya தேவனிடத்தில் திரும்புவீங்களா நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த இரக்கத்தை காண்பித்து உங்களுடைய தலைமுறைகளை உங்களுடைய வாழ்க்கையை அவர் சிறந்திருக்க செய்வார் will you turn to the lord surely he will do a great miracle he will show mercy to thousands of your generations நம்முடைய குடும்பத்தை நம்முடைய தேசத்தை நம்முடைய பிள்ளைகளை அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா let us give our life our family children's family members in the hands of the lord நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு இரக்கத்தை அவர் காண்பிப்பார் உங்கள் குடும்பத்திற்கு இரக்கத்தை கட்டளையிடுவார் surely he will show mercy to your family hallelujah 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 கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக let the lord bless you by this word amen ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சொன்னால் போதும் ஆமென் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டவரே எங்கள் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் பரிசுத்த
குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, இருக்கிற தேசங்களை ஆசீர்வதி, அவர்களுடைய ஆண்டவரை தனிப்பட்ட காரியங்களை ஆசீர்வதி, வேலைகளை ஆசீர்வதி, பிசினஸ்களை ஆசீர்வதி, போகிற வருகிற இடங்களில தேவ பாதுகாப்பில் உண்டாகட்டும். எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடிய கொள்ளை நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்காங்க. உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஆண்டவர் இந்த ஆராதனை முழுவதையும் அப்பா நீ நடத்தி தந்தபடியா நன்றி. தேவ பிரசனம் நிரம்பி வழிந்ததற்காய் நன்றி. இணைந்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதி.